ஒரு அதிர்ச்சி ஒரு ஆச்சரியம் முதல்ல அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கேரளாவைச் சேர்ந்த வாவா சுரேஷ் அப்படின்னு ஒரு இளைஞர் அவருடைய முழு நேர வேலை என்னென்னா பாம்புகள் அதுவும் வந்து விஷப்பாம்புகளை பிடித்து காட்டில் கொண்டு போய் விடுறது பொதுவாகவே வந்து கேரளா வந்து வனப்பகுதிகள் நிறைந்த இடம் மரங்களும் நீர்நிலைகளுமாக இருக்கும் நிறைய பாம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் வந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகளை பிடிச்சி ஒரு காட்டில் விட்டுருக்கிறாரு அவரை வந்து ஒரு விஷ நாகம் அதுவும் வந்து ராஜநாகம் தீண்டியதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது அடி நீளமோ என்னமோ சொல்கிறாங்க அந்த பாம்பினுடைய நீளம் அவ்வளோ பெரிய பாம்பு வந்து அவரை கடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இது வந்து அதிர்ச்சி ஆச்சரியம் என்னென்னா நம்ம நாட்டில் தெரியும் பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய நடிகர்கள் இவங்கள்லாம் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும்போது தான் ஆங்காங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அவர் வந்து உயிர் படைத்து வந்துடணும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு நடிகருக்கும் எப்படி வந்து மக்கள் பிரார்த்தனை பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வாவா சுரேஷ் சீக்கிரம் வந்து உயிர் படைத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே பிரார்த்தனைகள் இருக்காங்க ஊடகங்களில் வந்து இது மிகப்பெரிய செய்தியாக வந்து இதை சொல்லிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி ஒரு பெரிய ஆறுதல் என்னென்னா வாவா சுரேஷ் இது வரைக்கும் வந்து கோமா நிலையில் இருந்தார் இந்த மருத்துவர்களுடைய கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவர் இப்போ வந்து அதிலேருந்து விடுபட்டு மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய உயிருக்கு ஆபத்தில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் வந்து இதே மாதிரி ஒரு விஷனாகம் தீண்டி அவர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போய் மீண்டு வந்தவர் தான் வேறு யாராவதாக இருந்திருந்தால் அந்த திசைக்கு அதுக்கப்புறம் போயிருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய போராட்டத்தை உயிர் போராட்டத்தை சந்திச்சுட்டு வந்தவர் மீண்டும் அந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கார் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பொதுவாக வந்து இந்த பாம்புகள் குறித்த அச்சம் பயம் அருவறுப்பு இது எல்லாமே வந்து நமக்கு உண்டு அது வந்து ரொம்ப பொதுவானது முக்கியமாக எனக்கு ரொம்ப உண்டு இந்த பாம்புகளுக்கும் எனக்குமான ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை தாண்டி சினிமாவில் பாம்புகள் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லணுன்னு நினச்சேன் இப்போது நான்லாம் வந்து கிராமத்துலேருந்து வந்தவேன் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பாம்பு வந்து கண்ணில் பட்டுடும் பார்க்காம நம்மளால் வந்து கடக்கவே முடியாது சைக்கிளில் போகும்போது பார்த்துருக்கோம் நடந்து போகும்போது பார்த்துருக்கோம் வயல்வெளிகளுக்கு போகும்போது பார்த்துருக்கோம் ஒரு அறுவருப்பும் பயமும் வந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் வீ எங்கள் வீட்டுக்கே பாம்பு வந்திருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் உடையாந்துருவேன் உடையாந்துருவேன் ரோட்டில் யாராவது போகும்போது எங்கள் பாம்பு பூந்துருச்சு கொஞ்சம் அடித்து கொடுங்க அப்படிமா இப்போ அவங்க வந்து இந்த பாம்பை அடித்து கொடுத்ததெல்லாம் நடந்திருக்கு அப்படி வந்து பாம்பை கண்டு நான் பயந்தது உண்டு ஆனால் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு சினிமாவில் நடிக்கிற பாம்புகளெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் இது எப்படி பழக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா ராமநாராயண படத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு வந்து டைப் பண்ணும் லவ் லெட்டர் கொண்டு போய் கொடுக்கும் இதையெல்லாம் வந்து கரெக்டாக பழக்கி வச்சுருக்காங்க அப்போ பாம்புக்கு அறிவு இருக்கிறதா மூளை இருக்கிறதா அது வேலை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது ஆனால் விஞ்ஞான ரீதியாக அதுக்கு காதே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி அறிவு இருக்கும் மண்டையில் ஸோ அப்படி ஒன்று பட் இந்த திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப உண்டு இன்னொன்று வந்து பாம்பு சம்மந்தப்பட்ட கதைகளே வந்து மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்கு இப்போ நீயாங்கிற படம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஓடிச்சு அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி படம் அது இன்னமும் அந்தந்த அந்த கதை வந்து அந்த சென்டிமெண்ட்டான கதை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு காதலியை வந்து காதல் நியமா தெரிவான் அவன் வந்து மறுபிறவியில் பாம்பா பிறந்து அவனை வந்து பழி வாங்குவா இப்படி வந்து கதைகள் இன்னொரு ஆயிரம் கதைகள் எடுத்தால் கூட ஓடும் போல் இருக்குது பாம்பை வந்து மாரியம்மனை வணங்குகிற வழக்கம் நம்மகிட்ட இருக்குது அப்புறம் எங்கள் ஊரில் வந்து பாம்பு வரும்போது இந்த சினிமாவெல்லாம் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை விரதத்தெல்லாம் பார்த்துட்டு பாம்பு காலில் விழுந்து வணங்குறேன்னு ஒரு பொண்ணு விழுந்து நேராக மண்டையில் கொத்தி நேரடியாக அந்த பொண்ணு இறந்த இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து அறியாமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பாம்பு சென்டிமெண்ட்டுங்கிறத யாருமே விடுறதாகவும் இல்லை இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியே பார்த்திங்கன்னா அவருக்கு ராகு திசை நடக்கும்போது அவர் படத்தில் பாம்பு காமிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த அண்ணாமலை படையப்பா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாம்பு காமிப்பாங்க அந்த படம்லாம் ஓடணும் ஓட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு பாம்பு தான் காரணம்னு நான் நினைக்கல ஆனால் வந்து சம்மந்தப்பட்டவங்க நினச்சாங்க ரஜினி சாரே வந்து பல படங்களில் வந்து பாம்பு வேணும்னு விரும்பினதெல்லாம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்து ராமநாராயணன் அவர்கள் வந்து பாம்பு வச்சு படம் எடுத்தப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்குது அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி ஒரு திகில் ஊட்டும் சம்பவம் என்னென்னா திருப்பாம்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் பொதுவாகவே இந்த ஜோதிடத்தில் வந்து ராகு கேது அப்படின்னு ரெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த ரெண்டு கட்டங்களுமே பாம்பு குறிக்கிறது தான் அது அது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னா ஜோதிடத்தில் உண்டு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டான்னா உனக்கு ராகு தோஷம் இருக்குது கேது தோஷம் இருக்குன்னெலாம் சொல்லுவாங்க இந்த ராகுவும் கேதுவும் தனித்தனியாக கோயில்களில் இருக்கும் ரெண்டும் இணைந்த கோயிலுங்கிறது இந்த திருப்பாம்புரம் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அதாவது வடநாட்டில் இருந்தெல்லாம் கூட இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வர சொல்லுவாங்க அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இப்போ இந்த திருப்பாம்புரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் என்னுடைய நண்பர் ராஜசேகர் ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் திருப்பாம்புரம் போயிருந்தோம் ஒரு மாலை நேரத்தில் அங்கே போயிட்டோம் எங்களுக்கு என்னென்னா இரவு வந்து அங்கே தங்கிட்டு காலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு சென்னை திரும்புறதா ஒரு திட்டம் போய் அங்கே தங்கிட்டோம் நாங்கள் பட்ட இரவு உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருந்தால் பிரச்சனையே கிடையாது பக்கத்து ரூமில் ஒருத்தர் வந்தார் அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை துறவி மாதிரி இருந்தார் மேலாடை அணியவில்லை ஒரு காவி கட்டியிருந்தார் ஒரு தாடி வச்சுருந்தார் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு தெய்வீக கலையோடு இருந்தார் அவர் வந்து என்ன சொன்னார்னா சார் இங்கே இன்றைக்கி பௌர்ணமி நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இந்த ஊரில் இருக்கிற பாம்புகள் எல்லாமே அப்படியே வந்து ஒரு அணி திரண்டு நேரம் அந்த கோயிலுக்கு வரும் கோயிலுக்கு வந்து சிவனின் முன்னாடி வந்து அப்படி படம் எடுத்து நிற்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் எனக்கு அடிவயிரெலாம் கலைஞருச்சின்னா நிஜமாகவே பாம்புன்னா நான் தலை தெரித்து ஓடுற ஒரு ஆள் எனக்கு என்னென்னா படுத்துருக்கிற இடத்துலலாம் இந்த பாம்பு வந்துருமோ ஏன்னா இந்த ஊர் ஊரில் இருக்கிற அவ்வளோ பாம்பும் இந்த கோயிலுக்கு வரும் அப்படின்னு சொன்னார்னா அந்த கோயிலேருந்து ஒரு இருபது அடி தூரத்தில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் இப்போ இங்கெல்லாம் பாம்பு வந்துடுமா மேலே ஏறி பெட்டிலெலாம் படுத்துருமாங்கிற அளவுக்கு எனக்கு பயம் தாங்கலை ஆனால் என்னோட வந்தவர் ஒரு டைரக்டர் அவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார் அயோ ஐயோ கேமரா எடுத்துகிட்டு இருந்தால் அவ்வளோத்தையும் படம் பிடிக்கலாமேங்க அப்படின்லாம் ரொம்ப ஆர்வமாயிட்டு எத்தனை மணிக்கு இங்கே வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு யோ படியா அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து இந்த காட்சியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த கோயிலுக்கு போய் அந்த காட்சியை பார்ப்பதற்காக தயாராகிட்டு இருந்தாங்க என்னடா என்ன ரூமில் தனியாக விட்டு போகிறாங்களேன்னு நான் ஒரு பக்கம் ரொம்ப திகில் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் நான் உறுதியாக நான் வரவே மாட்டேங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து போற்றிட்டு நான் படுத்துட்டேன் இப்போ இவங்க மட்டுமே அங்கே போனாங்க பட் அந்த மாதிரி பாம்புகள் எதுவுமே அங்கே வந் வரலை அதுதான் வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு தெரியல வரலை பட் அந்த கோயிலை பொறுத்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்ல பாம்பு வந்து அந்த சிவலிங்கத்தின் மேலே வந்து அப்படி உட்காந்துருக்கும் பக்தர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுவாங்கலாம் சொல்கிறாங்க இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பாம்பு வந்து யாரையுமே கடித்தது கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காசியில் வந்து திரிகிற மாடுகள் வந்து யாரையுமே முட்டினதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து திருப்பாம்புரத்தில் இருக்கிற பாம்புகள் எதுவும் ஊர் மக்களை தீண்டியதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போது நம்ம வாவா சுரேஷ் விஷயத்துக்கு வருவோம் வாவா சுரேஷ் வந்து இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பாம்புகளை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்புகளை பிடிப்பதற்குன்னே நிறைய ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இல்லைன்னா நம்ம கதி என்ன என்னாகிறது அப்படின்னு நினச்சி பாருங்களேன் இப்போ சென்னையில் நம்ம இருக்கோம் வீட்டில் ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா உடனே தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணுறோம் அவங்க வந்து ஏதோ நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறாங்க பட் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஒன்று அந்த பாம்பு அடிப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி வந்து அந்த இருளர் இனத்தை சேர்ந்தவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி பாம்பு வந்துருச்சுங்க கொஞ்சம் அதை வந்து பிடிச்சி கொடுங்க அப்படிம்பாங்க அந்த ஜெய்பிம் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கதையின் ஆரம்பமே அங்கேயிருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த பாம்பு பிடிக்க போகிற இடத்துல தான் இந்த திருட்டு நடக்கும் அவங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு அர்ப்பணிப்பாகவே செஞ்சிட்டு இருக்காங்களே அதை உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை இவங்க வந்து இவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்கிறாங்களே நம்ம என்ன மிஞ்சி மிஞ்சி அவங்களுக்கு கொடுத்துட போகிறோம் பாருங்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருத்தர் கிடக்கிறாரு இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் என்ன சம்பாரிச்சிருப்பாரு ஒன்றுமே இருந்திருக்காது ஒரு சின்ன அளவில் அவருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதானே இருந்தாலும் அவருக்கு அரசு வேலை கிடத்த பிறகு அதை உதறிட்டு நான் இதை வந்து ஒரு பணியாக செய்வேன் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாரு இந்த பாம்புகளை கொல்லாமல் அதை வந்து இயற்கையோடு இயற்கையாக கொண்டு போய் விடுறது வந்து இயற்கையின் கோட்பாடு அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு ஸோ அப்படிப்பட்டவரை வந்து நம்ம மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை ஆனால் கேரள அரசாங்கம் வந்து இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இப்போ அவருக்கான மருத்துவ செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்தர சிகிச்சையை வந்து அவருக்கு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுகிற எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது இந்த பாம்புகள் குறித்த நம்பிக்கை பற்றி மீண்டும் பேசுவோம் இப்போது கனவுகளில் பாம்பு வந்தால் அதுக்கு என்ன பலன் பாம்பு வந்து கடித்தா என்ன பலன் துரத்தினா என்ன பலன் பார்த்தா என்ன பலன் இப்படிங்கிறதெல்லாம் நிறையா வகை வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க அதுவும் நீங்கள் யூடியூப்பில் போய் பாம்பு கடித்தால் என்ன பலன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அதெல்லாம் நம்மள நல்ல கதையாக இருக்குது கேட்குறதுக்கு நல்ல சுவாரஸ்யமான கதையாக இருக்குது அதாவது பாம்பு வந்து துரத்துனா உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் பாம்பு உங்களை கடிச்சிடுச்சுன்னா உங்களை விட்டு கஷ்டம் நீங்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்லாம் நிறையா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து பாம்புகள் வந்தால் நீங்கள் வந்து ராகு கேதுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து பாம்புகள் கடித்து இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பேர் இறக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதே மாதிரி வந்து பாம்புகள் வந்து உழவனின் நண்பன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது ஒரு எலி வந்து வருஷத்துக்கு பத்து கிலோ நெல்லை சாப்பிட்ருதான் எலி அப்போது ஒரு எலியை வந்து பாம்பு சாப்பிட்டா தானே இந்த பத்து கிலோ நெல்லை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் ஒரு பாம்பு வந்து பத்தாயிரம் எலிகளை சாப்பிடுதான் வருஷத்துக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் பத்தாயிரம் எலிகளை சாப்பிட்டா அது எத்தனை கிலோ நெல்லை வந்து நமக்கு காப்பாற்றி கொடுக்குதுன்னு ஸோ பாம்பு வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஓகே இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் வந்து ராமநாராயணன் சாரை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் தெரியும் அவர் பாம்புகளை வைத்து எவ்வளவு பெரிய கிட்டுகள்லாம் கொடுத்தவருங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போன ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து பல கோடிகளை சம்பாதித்தவர் விநியோகஸ்தர்களும் சரி திரையரங்க உரிமையாளர்களுக்கு சரி அள்ளி அள்ளி கொடுத்தவர் அவர் அப்பேற்பட்ட இயக்குனர் வந்து எவ்வளவு சமயோசிதமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிற கதை அதாவது படத்தில் வந்து வில்லனை வந்து பாம்பு துரத்தும் இப்போ வில்லன் வந்து பாம்புக்கு பயந்து ஓடுவார் இந்த கதை வந்து நான் ஏற்கனவே வலைப்பேச்சில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வலைப்பேச்சில் தவறவிட்ட நண்பர்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ இந்த பாம்பு வந்து வில்லனை துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு வில்லன் வந்து ஓடுறான் இப்போது ஒரு இடத்துல ஓடிகிட்டு இருக்கும்போது வழிக்கு விழுந்துட்டாப்புல விழுந்தால் அது நல்ல சேரு சேத்துல விழுந்து சட்டையெல்லாம் சேராகி போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க இப்போ வேறு ஒரு வெள்ளை சட்டையை கொடுத்து இந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணணும் பட் உதவி இயக்குனர்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல் என்னென்னா அன்னைக்கு வேறு சட்டை அவங்க எடுத்துகிட்டு வரல பொதுவாகவே இந்த மாதிரி காட்சிகள்லாம் எடுக்கும்போது ஒரு ஃபைட் காட்சியோ அல்லது மாதிரி ஒரு சேசிங் காட்சியோ எடுக்கும் போது அல்லது சாதாரணமாகவே ஒரு இண்டோரில் கூட எடுத்தால் கூட ஸ்பேர்ன்னு சொல்லி ஒரு ஒரு செட்டு சட்டை வச்சுருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய் கரைப்படும் அல்லது டீ ஊற்றும் அப்போ அந்த நேரத்தில் வந்து துவச்சிட்டு அது காய வச்சுட்டுலாம் இருக்க முடியாதுங்கிறதுனால ஒரு ஸ்பேர் வந்து எப்போவுமே வச்சுருப்பாங்க அன்னைக்கு பார்த்து இந்த வெள்ளை சட்டையை வந்து உதவி இயக்குநர்கள் எடுத்துகிட்டு வரல இப்போ அவுடோரில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஷூட்டிங்கை நிறுத்திட்டால் மீண்டும் சட்டை வாங்கிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது பேட்டா ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போது தவிச்சுட்டு நிற்கும்போது ராம் சார் என்ன பண்ணார் சரி ஓகே என்ன கலர் சட்டை இருக்கியா அப்படின்னாரு சார் மஞ்சள் கலரில் ஒரு சட்டை இருக்குது சார் நான் விடு அப்படின்ட்டு சார் கண்டினியூட்டி மிஸ் ஆகுமே சார் அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன் எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன் போட்டு விடு அப்படின்ட்டு எடிட்டிங்கில் எப்படி பார்க்க முடியும்னு எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் இப்போ வேறு வழி இல்லாமல் மஞ்சள் சட்டையை போட்டு விட்டாங்க இப்போ வில்லன் ஓடுறாரு பின்னாடி பாம்பு துரத்துது ஓகேவா இப்போது காட்சிகள்லாம் முடிஞ்சு படமெல்லாம் முடிஞ்சு எடிட்டிங் டேபிளுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து எடிட்டிங்கில் சார் என்ன பண்ணுவார் என்ன ஐடியா வச்சுருப்பார் அவருங்கிறது பெரிய ஆர்வமாக இருக்குது பட் அவர்கிட்ட போய் சார் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க முடியாது இல்லை வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த காட்சி வந்தோன்னா எடிட்டரே குழம்பிட்டார் சார் என்ன சார் பண்ணுறது கண்டினியூட்டி மிஸ் ஆகுது சார் அப்படின்னு ஒன்று இப்போது ராமநாராயணன் சார் சொன்னார் பாம்புக்கு வந்து ஒரு குளோஸ் அப் போடுங்க அப்படின்ட்டார் இப்போ பாம்புக்கு ஒரு குளோஸ் அப் வச்சு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒன்று போட்டார் டேய் சட்டையை மாற்றி தான் எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்ட்டு அந்த காட்சியில் வந்து தியேட்டரில் அவ்வளோ கைத்தட்டல் நீங்கள் இப்போ கூட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கைத்தட்டல் இப்போ ஒரு கேள்வி வரும் என்னங்க எடிட்டிங்கில் வந்து மஞ்சள் சட்டையை வெள்ள சட்டையாக மாற்ற முடியாதா இதுக்காகவா வந்து அவ்வளோ தூரம் அப்படின்னு ஆனால் அப்படிலாம் கிடையாது அந்த காலத்தில் அது அப்படி இருந்துச்சு இப்போ வந்து எடிட்டிங்கில் நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு நிறைய எக்யூப்மெண்ட் வந்துருச்சு இப்போ மாற்ற முடியும் ஆனால் அப்போ முடியாது முடியாத காலத்தில் ராமநாராயணன் சார் என்ன பண்ணாருங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வந்தது ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த பாம்பு படங்களில் செஞ்சு கொடுத்துருக்கு பாம்புகளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோ என் தலையிலே ஒரு தடவை பாம்பு விட பார்த்து நான் தப்பிச்சு ஓடி மாதிரிலாம் நிறைய கதைகள் நடந்திருக்கு இப்போவும் வந்து நான் படம் பார்க்க போனேன்னா பாம்பு வர்ற காட்சி வந்துன்னா என்னுடைய பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட கண்ணை நான் மூடிட்டு இந்த பாம்பு போன பிறகு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பாம்பை பற்றி பேசிட்டேன் இன்றைக்கி ராத்திரி கனவில் வருமோ என்னமோ தெரியல எதுவாக இருந்தாலும் அதே கனவுல வாவா சுரேஷ் வந்து என்னை மீட்டெடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது நன்றி நண்பர்கள்